15 தொகுதியில் ஜெயிக்கிறாங்க, 6 இடங்களில் வித்தியாசம் 50,000 உள்ளே இருக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தா நான் இப்போ சொன்னேன், நான் சொன்ன 25 வந்திருக்கும் தாராளமாக. மெகா கூட்டணி, நிஜமான மெகா கூட்டணி, அதில் யாரெல்லாம் இருக்கா? அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ் கூட ஒரு பக்கம் வைங்க, அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தா கூட இந்த அணி மிக பிரம்மாண்டமான அணியாக இருந்திருக்கும். அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அப்படியே சேர்ந்திருந்தாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்றங்களும், ஓபிஎஸ் பாரி வந்தது, இவங்க இவ்வளவு பேர், இவர் ஏசி சண்முகம், ஜான்படி, இப்படி ஒரு அலைய சேர்ந்தா டிஎம்கே இணையான அலைய சேர்ந்திருக்காரு. 2019 நடந்த ரிசல்ட் கூட வந்திருக்கலாம். பாமக, தேமுதிக அலைன்ஸ் வந்து 15 டெஃபினட்டா வந்து அது ஒரு 30-10 அல்லது 28-12 லெவலுக்கு கண்டிப்பா போயிருந்திருக்கும். அது அண்ணாமலையோட அந்த சக்சஸ்ஃபுல் அலைன்ஸ் அண்ணாமலை ஏன் சாபட்டாஜ் பண்ணாரு? என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்திருந்தால் டிஎம்கே கூட்டணிக்கு மார்ஜின் இன்னும் அதிகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அரசியலில் ஒன்றும் சேர்ந்தால் ரெண்டு கிடையாது. அரசியலில் ஒன்றும் சேர்ந்தால் சைபரா கூட ஆயிடலாம் தெரியுது சில நேரங்களில். நயினார் நாகேந்திரன் அமைச்சராக இருப்பாரா? பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்திருப்பாரா? முருகன் அமைச்சராக இருந்திருப்பாரா? நீங்கள் அமைச்சராக இருந்திருப்பீங்களா? சந்திரபாபு நாயுடு வந்து கிங் மேக்கர்லாம் போடுறாங்களே, எடப்பாடி கிங் மேக்கராக இருந்திருப்பார். யாருக்கு தெரியும், ஒரு 20 சீட் ஜெயிச்சிருப்பாருன்னு வச்சுங்க, 10 சீட் பாஜக, 20 சீட்டு 30 சீட்டுக்கு வருதுன்னா என்ன ஆச்சு? அங்கே மேலே எடப்பாடி வேற கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதற்கு முடியாதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இன்னைக்கு அரித்மேட்டிக் எடுத்து பார்த்தா 15 தொகுதிகளில் அவங்க ஜெயிக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டம் ரெண்டையும் 15 தொகுதிகளில் ஜெயிக்கிறாங்க, 6 இடங்களில் வித்தியாசம் 50,000 இருக்கு. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருந்தா நான் இப்போ சொன்னேன், நான் சொன்ன 25 வந்திருக்கும் தாராளமாக. இந்த சுய பரிசோதனை பண்ணணும்னு சொன்னால அடுத்து பிஜேபிக்கு அண்ணா ரெண்டு பேரும் உட்காந்து நம்ம எங்கே தப்பு பண்ணணும்னு யோசிக்கணும். முதல்ல அண்ணாமலையினுடைய வாய் துடுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துச்சுன்னா அவருக்கும் நல்லது, அந்த கட்சிக்கும் நல்லது. அந்த துடுக்கினால தான் இந்த கூட்டணி உடைஞ்சது. சரி, அண்ணாமலை ஒரு பக்கம் துடுக்காக பேசிட்டு, நாம் அந்த உறவை சரியாக வச்சுக்குவோம். வலுவான வேட்பாளர் நம்ம கையில் இருக்கிறார், மோடி என்கிற பிரதமர் வேட்பாளர். அங்கே ஆளுங்கட்சி சரிதானா? சட்டமன்ற தேர்தல் வேணால் கழட்டி விட்டுக்கலாம், 2 வருஷம் இருக்குது, 1 வருஷம் ஓட்டுவோம், அப்புறம் கழட்டி விட்டுக்கலாம். இதெல்லாம் யோசிக்கணும் சார். இன்னைக்கு 10 MP அண்ணாதிமுக இன்னைக்கு அமைச்சரவையில் முக்கியமான இலாக்காக்களை கேட்டு நீர்வளத்துறையை வாங்கி காவிரி பிரச்சனைக்கு நிரந்தரமாக தீர்த்திருக்க முடியும், முடியவே முடியாத. ஒரு அதிமுக தொண்டன் பார்வையிலிருந்து நான் பேசுறேன், அவன் அப்படியான யோசிப்பான், நல்ல வாய்ப்பு விட்டுட்டோமேன்னு. 5 தொகுதி தேசம்தான் இன்னைக்கு எம்பி சார், எம்பி ஆகிட்டு மந்திரி ஆயிருப்பாங்க சார், என்ன இலாக்கா வேணும்னு கேட்டிருப்பாங்க சார். அந்த அற்புதமான வாய்ப்பை எடப்பாடி பாஜக கூட்டணியில இருந்தா நம்மளையே நம்ம அழிக்க ட்ரை பண்றாங்கிறது தான் இல்ல, அதைத்தான் சொன்னேன். அண்ணாமலையை ஒதுக்கி வைங்க, நம்மளே அழிக்கிறாங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். தேர்தல் நெருங்குகிற போது சாமியாரை வச்சாலாம் சில பேர் தூது விட்டாங்க இல்லையா, நான் சொன்னேன் அது உண்மைதான். அப்பயாவது அதை கொஞ்சம் பரிசீலனை பண்ணிருக்கலாம், ரைட்? அது டூ லேட்டு, எடப்பாடியோட இமேஜ் காணாம போயிருக்கும். ஆனால் முன்னாடி இதை யோசிச்சு, அப்ப அண்ணாமலை கிட்ட நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்த மாட்டோம், இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படி கண்டிஷன் போடணும் சார். இன்னைக்கு அண்ணாதிமுக பெரிய கட்சி சார், 40-40 தோத்துடுச்சுல. நான் இப்போ சொல்லுவேன், அதிமுக பெரிய கட்சி தான், என்ன ஒண்ணு வாக்கு சதவீதம் குறைஞ்சுமரியில நாம் தமிழர் கட்சிக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்ல 12 தொகுதிகளில் 7-8 தொகுதியில டெபாசிட் போச்சு, 12 தொகுதியில 3 இடம் போயிட்டீங்க. அவமானகரமான தோல்வி நான் இல்லைன்னு சொல்ல, கட்சி பெரிய கட்சின்னு நான் சொல்றேன், அந்த வார்த்தையை கவனிங்க. 7-8 தொகுதியில டெபாசிட் போறது எவ்வளவு பெரிய அவமானம் தெரியுமா சார்? திருநெல்வேலியில டெபாசிட் போற தொகுதி அதிமுக சொல்லுங்க, ஏன் போச்சு? இதைத்தான் சுய பரிசோதனை பண்ணணும்னு சொன்னேன். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வாங்க, இந்த நிலைமையெல்லாம் வரும்னுனா என்னை போன்றவர்களுக்கே தெரியுதுன்னா எடப்பாடிக்கு தெரியாமையா இருக்கும் சார், தெரிஞ்சிருக்கணும் இல்லை, மற்றவங்க சொல்றத கேட்டிருக்கணும் இல்லை. சிறுபான்மையர் அப்படியே உங்களுக்கு வாக்களிச்சிட்டாங்களா? 5% கூட அதிமுக பக்கம் திரும்பலையே. திமுகவோட மார்ஜின் எடுத்து பாருங்க, ஒரு ஒரு தொகுதியிலையும் பார்த்தா சிறுபான்மையினர் அதிமுகவுக்கு வாக்களிக்கல. ஒன்னும் நம்பிக்கை வராமல் இருந்திருக்கலாம், அல்ல ஜெயிக்கிற அன்னைக்கு போடலாம், இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தணும் திமுக அன்னைக்கு போட்டிருக்கலாம். அப்போ அதுவும் நமக்கு கிடைக்கல. இதெல்லாம் ஒரு யோசிச்சிருக்கணும். பிஜேபி நம்மளை அவமானப்படுத்த கலட்டி விடுவோம், இப்ப வேண்டாம். நம்ம ஒரு 10 MP தமிழ்நாட்டு நலனுக்காக, அதிமுக இருப்புக்காக, இன்னைக்கு நிதிஷ் நிலைமை, சந்திரபாபு நாயுடு நிலைமை, எடப்பாடி பழனிசாமி, அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுக வந்திருக்கும் சார். அதை விட அதிக இடங்கள்ல கூட ஜெயிச்சிருப்பாங்க, 15 கூட வந்திருப்பான், 16-17 கூட வந்திருப்பான். திருப்பி 25 கூட்டி பாருங்க உட்காந்து. சந்திரபாபு நாயுடு இருக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தாராளமா வந்திருப்பாரு சார். நான் சும்மா சொல்ல, போற போக்குல சொல்ல, எடுத்து கூட்டி பாருங்க. 22 தொகுதி 21 தொகுதி டெஃபினட்டா 15 தொகுதி, 50,000 வித்தியாசத்துக்குள்ள 6 தொகுதி இருக்கு. இன்னைக்கு பல அதிமுகக்காரர் பல இடங்களில் வேலை செய்யல, நான் சொல்லல, எடப்பாடி சொன்னார். அந்த உற்சாகம் அவனுக்கு வந்திருக்கும், மெகா கூட்டணி, நிஜமான மெகா கூட்டணி, அதில் யாரெல்லாம் இருக்கா? அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக, நீங்க தினகரனையும் ஓபிஎஸ் கூட ஒரு பக்கம் வைங்க,
அதை கடைசியாக கூட பார்த்துக்கலாம். அது எடப்பாடி மனநிலை சார்ந்ததாக இருந்திருக்கும் ஒருவேளை அமைஞ்சிருந்தா. அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தா கூட இந்த அணி மிக பிரம்மாண்டமான அணியாக இருந்திருக்கும். இன்னைக்கு அந்த கெமிஸ்ட்ரிங்கிற நான் திருப்பி சொன்னேன், 25-30 நோக்கி கூட போயிருந்திருக்கோம். அந்த அற்புதமான வாய்ப்பை அண்ணாமலையினுடைய துடுக்குத்தனமும் எடப்பாடியினுடைய அலட்சியமும் தான் பறிகொடுத்துடுச்சுன்னு நான் சொல்றேன். அதிமுக வீழ்ந்திருக்குங்கிறது உங்களுடைய பார்வையா இருக்கா, சறுக்கி இருக்குங்கிறது பார்வையா இருக்கா, அதுக்கான காரணமா என்ன? ஆமா, கூட்டணி அமைக்காததான் காரணம் நினைக்கிறேன், வேற ஒண்ணுமே. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தாலே அவங்க ஒரு 20 சீட் அடிச்சிருக்க முடியும். இன்னைக்கே மாநிலத்தில் ஒருத்தர் அண்ணாமலை அவர்கள் சொன்னார், ரெண்டையுமே சேர்த்தாலே 31 சீட் வருதுன்றாங்க, நமக்கு பார்க்கல, அது தனியாக விட்டுருங்க, எதுவுமே பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்றார். அதையும் தாண்டி ரெண்டு பேர் மட்டும் விட்டுருங்க, அதிமுக பாஜக விட்டுருங்க, ஒரு பேச்சு அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் அப்படியே சேர்ந்தாங்க. ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக, தமாக, அம்மா மக்கள் முன்னேற்றம், ஓபிஎஸ், பாரிவந்தர், இவங்க இவ்வளவு பேர், இவர் ஏசி சண்முகம், ஜான் பட்டி, இப்படி ஒரு அலையன்ஸ் இருந்தால் டிஎம்கே இணையான அலையன்ஸ் இருந்திருக்காது. 2019 நடந்த ரிசல்ட் கூட வந்திருக்கலாம். வெற்றி காரணம் என்ன? நிச்சயமா கூட்டணி. நான் சொல்றேன், எங்கேயாவது முன் வச்ச கொள்கைகள், இங்க இருந்த மோடி எதிர்ப்பாலை எல்லாமே சேர்ந்தது. நீங்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதுதான் பாயிண்ட். நான் வந்து ஒரு இடத்த கூட மாத்தேன். நான் ஆந்திராவில் ஜெயிச்சதுக்கான கூட்டணி, யூபியில் தோத்ததுக்கான காரண கூட்டணி, மகாராஷ்டிராவில் ஜெயிக்க முடியாததுக்கான காரண கூட்டணி, தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சதுக்கான கூட்டணி காரண கூட்டணி, தமிழ்நாட்டில் அதிமுக வெற்றி வேட்பாளருக்கான காரண கூட்டணி, நான் எல்லாத்துக்கும் ஒத்த பதில் தான் சொல்கிறேன். அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று ஏன் ஆசைக்கு சொல்லு, அது உங்களுக்கு இருக்குல்ல, எனக்கு ஒன்று புரியுது. நான் காம்பினேஷன் தானே சார் ப்ராக்டிஸ், எல்லா விஷயங்களும் சேர்ந்தது தானே. இங்கே வேறு எங்கள் பிரச்சாரம் 2019 20 தொகுதியில் போட்டிடுறாங்க அதிமுக, சரிங்களா? 2024 33 தொகுதியில் போட்டிடுறாங்க. அவங்க கிட்டத்தட்ட அதே ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க, 0.5% கா பர்சன்ட் கூட வாங்கியிருக்காங்க, சரிங்களா? அப்போ அதே ரேஷியோவில் போயிருந்தால் அவங்க வந்து 10% கூட வாங்கியிருக்கோம், உள்ள வாங்க. அதே 2019 என்ன வாங்கினாங்களோ ஆல்மோஸ்ட் சேம் ஓட்டு தான் வாங்கிருக்காங்க, 0.5-1 அந்த டிஃபரன்ஸ் வாங்கிருக்கோம். என்னாச்சு? சீட்டு கூடியிருக்குல்ல, அப்போ கூட நம்மளை உங்களுக்கு ஏன் கூடலை? அப்போ நீங்கள் அலையன்ஸில் இருந்தீங்க, சரிங்களா? இப்ப அலையன்ஸ் இல்ல, பாஜக உங்களுக்கு ஒரு கட்சியே கிடையாது. திரு ஜெயக்குமார் பாஜக என்னெல்லாம் சொல்லியிருக்காரு நீங்க பாருங்க. ஆனா உங்க கூட இருந்த ஒருத்தர் 11 வாங்கிட்டார், அவர் 0 உங்க கணக்குல, 11 வாங்கிட்டார், அவரோட கூட்டணி வச்சு 18 வாங்கிட்டார். நான் என்ன சொல்றேன், ஒண்ணுமே அறித்து மாட்டேன். அந்த 18 இந்த 20 சேர்ந்தா 38, இவ்வளவுதான். உங்களுக்கு கசந்துச்சுன்னா நான் என்ன செய்யட்டும்? நான் வெறும் கணக்கு சொல்றேன், நான் கூட்டல் கணக்கு சொல்றேன், நான் வந்து பெரிய வகுத்தல் கணக்கு கூட சொல்ல உட்காந்து மோட்டோலைய பாக்குறேன். 20, 18, 38 ஏடிஎம் டிஎம்கே அலையன்ஸ் 43. அதிமுக பிஜேபி அலையன்ஸ் இருந்திருந்ததுன்னா, மறுபடியும் நான் சொல்றேன், 2019 இருந்த ஏடிஎம்கே, பிஎம்கே, பிஜேபி, டிஎம்டிகே அலையன்ஸ் வித் ஸ்மாலர் பார்ட்டிஸ் இருந்திருந்ததுன்னா, இன்னைக்கு ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து ஒன் சைடா போயிருக்காது. அப்பயும் டிஎம்கே அலையன்ஸ் பெருவாரியான இடங்கள்ல இன்னைக்கு ஃபுல்லா பெரிய விவாதம், பெரிய விவாதம் நான் கேள்விப்பட்டேன். கண்டிப்பாக என்னோட அசஸ்மெண்ட் வந்து அப்போ 25-15 or 28-12 போயிருக்கும். அதாவது திமுக கூட்டணி 25, ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக அலையன்ஸ்க்கு வந்து 15, அல்லது 2009 வந்தமாதிரி ஏடிஎம்கேக்கு அலையன்ஸ் 12, டிஎம்கே 28 போயிருக்கும். கண்டிப்பாக இந்த ஒன் சைடடாக 40-40 சத்தியமாக வந்திருக்காது. ஏன்னா கீழே ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ரெண்டு பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்வீப் பண்ணாலும் ரொம்ப அரிதின மரிதான நிகழ்வு. சி, இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ், நம்ம வந்து கிரெடிட் ஸ்டாலினுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஆன்டி பிஜேபி, ஆன்டி மோடி ஃபீலிங் வந்து இமயமலை அளவு உயர்ந்து இருக்குன்றது உண்மைதான், நான் மறுக்கல. இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட்டை கேட்டால் கூட அது ஆன்டி பிஜேபி தான் சொல்லும். பட் நீங்கள் ப்ராக்டிக்கல் பாலிட்டிக்ஸ்னு வரும்போது இந்த கவர்மெண்ட்டு மேலே ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்குது, இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. 2019 ஸ்டாலினுக்கு இருந்த ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க 8 வருஷம் இப்போ பவரில் இல்லை, 2011 பவரை இழக்கிறாங்க ஸ்டேட்டில், 13 சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வெளியில் வராங்க. ஸோ அவங்க 2019 மக்களிடம் போகும்பொழுது அவங்க பவரில் இல்லை, அதனால் ரெண்டாவது ஜெயலலிதாவும் இல்லை, அதனால் அவங்களால 38 சீட் அடிக்க முடிஞ்சுது. இப்போ 3 வருஷம் பவரில் இருந்துட்டு எந்த கவர்மெண்ட்டு போனாலும் தெர் வில் பி சம் லாசஸ். நான் வந்து மொத்தமாக திமுக தோத்துரும் அப்படிலாம் நான் சொல்லலை. இன்றைக்கு கூட எஸ்பி வேலுமணி வந்து நாங்கள் 30 சீட் ஜெயிச்சிருப்போம், 35 சீட், நான் அந்த கவுண்ட்லாம் போகலை, அது ரொம்ப எக்ஸாஜரேட்டட். டெஃபினட்டாக வந்து அது ஒரு 30-10 or 28-12 லெவலுக்கு கண்டிப்பாக போயிருந்திருக்கும். அது அண்ணாமலையோட அந்த சக்ஸஸ்ஃபுல் அலையன்ஸ் அண்ணாமலை ஏன் சாபட்டாஜ் பண்ணார், ஆச்சரியமா இருக்குது எனக்கு. இது வந்து அது புரியாத அளவுக்கு ஒரு ஒன்றும் விவரமரியாத அரசியல்வாதி கிடையாது. இல்லை, அமித்ஷாவும் மோடியும் கூட பேசுகிற, அவங்க வந்து அப்போ ஆணவத்தில் இருந்தாங்க அந்த பீரியடில். அவர் வந்து எண்மண்ணின் மக்கள் யாத்திரை போகும்போதெல்லாம் இங்கே வந்து அவங்க வந்து நம்ம வட இந்தியாவில் நம்ம தான் டாப்பு, நம்மளை யாரும் அசைக்க முடியாது, ஆட்ட முடியாது, 370 சீட் ஜெயிப்போம், 400, அப்பயும் அந்த பேச்செல்லாம் வந்துருச்சு. தமிழ்நாடு வந்து நமக்கு கவனத்திலே போனா போட்டோம், தமிழ்நாடுன்ற ஒரு ஆணவத்தில் இருந்தாங்க.
ஒரு விஷயம் உங்களுக்கு புரியல, வரலாறு வந்து சமகால வரலாறு கூட அவங்க படிக்கல. அதாவது தோஸ் ஹூ ரெஃப்யூஸ் டு லேர்ன் ஃப்ரம் ஹிஸ்ட்ரி ஆர் கண்டெம்டு டு ரிப்பீட்டின்வாங்க. வரலாறை படிக்க மறுப்பவர்கள் வரலாற்று தவறுகளை மீண்டும் செய்ய சபிக்கப்படுவார்கள். அதுதான் 2004 தமிழ்நாட்டில் 40 சீட்டும் இதே மாதிரி வாஷ் அவுட், ஏடிஎம்கே 7 பிஜேபிக்கு ஜெயலலிதா 7 சீட்டு கொடுத்து அவங்க 33 சீட்டு போட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வாஷ் அவுட். காங்கிரஸ் டிஎம்கே லெஃப்ட் பிஎம்கே டிஎம்கே எல்லாம் ஸ்வீப் பண்ணாங்கல்ல. அப்போ அன்றைக்கு மாலை அத்வானி சொன்னது தமிழ்நாடு லெட் டவுன்னு சொன்னார். ஏன்னா யூபிஏ மன்மோகன் சிங் ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட்டில் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான இடைவெளி ஜஸ்ட் 7 சீட்ஸ், 145 காங்கிரஸ் பிஜேபி 137. இங்கேருந்து ஒரு 20-10 போயிருந்தனா கூட அங்கே ஆட்சி மாற்றம் வந்திருக்காது. ஆகவே அந்த புரிதல் வந்து அமித்ஷா மோடிக்கு இல்லை. இவங்க வந்து அதாவது எப்படி சொல்கிறது, அண்ணாமலையோட அந்த தவறு என்பது வந்து இட் வாஸ் அ பிளண்டர். அது இது வந்து இவங்க தமிழ்நாட்டில் ஒன் சைடாக இந்த முடிவுகள் போனதுக்கு காரணம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் இருந்திருந்தனா அவங்க ஸ்வீப் பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொல்லலை. ஐம் நாட் சேயிங் தட், பட் டெஃபினட்டாக வந்து 40 ஜெயிச்சிருக்க முடியாது, ஒருபோதும் வாய்ப்பு கிடையாது. குறைஞ்சது 10-12 சீட்டாவது அவங்க ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துருப்பாங்க, என்னதான் ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி இருந்திருந்தாலும். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஆந்திரா, முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பேசிக்கிட்டே இருந்தார் மோடி, பட் ஸ்டில் முஸ்லீம்ஸ் ஓட்டட் ஃபார் சந்திரபாபு நாயுடு, வாஸ் வித் பிஜேபி அலையன்ஸ். அதுதான் மக்களோட புரிதல் தான், ஓட்டிங்னு வரும்போது அது ஓரளவுக்காவது மாறும், மொத்தமாக ஒன் சைடாக டில்ட் ஆகாமல். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்களோட பேஸ் 3% ஓட்டு, அது அதிகபட்சம் 3 மடங்காக வச்சு நீங்கள் 10% போனாலும் எலெக்ஷன்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்றது பெரிய விஷயம். பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்ன்றது நான் 68,000-70,000 பூத் இருக்குது. பூத் கமிட்டி மேனேஜ்மெண்ட்லாம் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, உங்களால் எப்படி ஒரு எலெக்ஷனை வந்து ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே இல்லாமல் ஃபேஸ் பண்ண முடியும்? அது ஏன் வந்து பிஜேபி தலைமை அனுமதிச்சதுன்னா அரகன்ஸ். நமக்கு யூபியில் 80 வந்துடும், மத்திய பிரதேசில் 29 வந்துடும், கர்நாடகாவில் 25 வந்துடும், தமிழ்நாடு வந்தால் வருது வராட்டி போகுது, ரெண்டாவது அண்ணாமலை வேறு சொல்கிறாரு நான் தனியாக ஜெயிச்சிருவேன்னு, நான் இன்ஃப்ளூயன்ஸுன்னு, 2 சீட்டு வந்தாலும் லாபம் தானே அப்படின்லாம் அவங்க தப்பு கணக்கு போட்டாங்க. பட் இதை வந்து அவங்க பிப்ரவரி வாக்கில் உணர்றாங்க, இது ஃபெயிலியர் மாடலில் திரும்ப வர ட்ரை பண்ணுறாங்க. அப்படி தான் நாயுடு ரீச் அவுட் பண்ணாங்க, அப்படி தான் ஆர்எல்டியை ரீச் அவுட் பண்ணாங்க. இங்கே வரும்போது அதுக்குள்ளே காலம் கடந்து போயிடுச்சு. ஞாபகம் வச்சுக்கோங்க, 9 வருஷமாக கூட்டாத என்டிஏ கூட்டத்தை மோடி அவர்கள் கூட்டுறாரு, இந்தியா அலையன்ஸ்னு பேர் வைக்கிறாங்க பெங்களூரில். அந்த என்டிஏ கூட்டத்தில் மோடி பக்கத்தில் ரைட் ஹேண்டில் உட்காந்துருந்தது எடப்பாடி பழனிச்சாமி. அது நடந்த 20வது நாள் அவர் கூட்டணி விட்டு வெளியில் வராருங்க. 2வது டெல்லியில் அழைத்து அமித்ஷா உட்கார்ந்து இருப்பார், எதிர்க்க எடப்பாடி சிவி சண்முகம் இவங்கெல்லாம் உட்காந்துருப்பாங்க, இந்த பக்கம் திடீர்னு அண்ணாமலை வந்து உட்காருவார். அப்போ பாடி லாங்குவேஜ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ அரகண்ட்டாக இந்த பார்ட்டியை நடத்தினாங்க. இங்கே ஐதர் வித் ஏடிஎம்கே ஆர் டிஎம்கே இல்லாமல் நீங்கள் ஜீரோன்றது எல்லாருக்கும் தெரியும். 98 ஜெயலலிதா 4 சீட்டு கொடுத்தாங்க, 99 கலைஞர் 4 சீட்டு கொடுத்தாரு பார்லிமெண்ட்டில், அசம்பிளியில் 2001 4 சீட்டு ஜெயிச்சு போனீங்க, அது டிஎம்கே புண்ணியத்தில். அதுக்கு பிறகு 20 வருஷம் பொறுத்து ஏடிஎம்கே புண்ணியத்தில் தான் மறுபடியும் 4 சீட்டு, வேலாயுதம் மட்டும்தான் ஒரே ஒரு தடவை தனியாக ஜெயிச்சார். பொன்னார் வந்து 14 அது தட் வாஸ் ஆக்சுவலி ஆபரேஷன், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் எங்கே ஜெயிச்சிருக்கீங்க? அப்போ இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் இல்லை? ரெண்டு பேரும் சேர்ந்திருந்தா நம்பர்ஸ் படியும், 30 சீட்டுக்கு மேலே அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி இணைஞ்சிருந்தா திமுக கூட்டணி வீழ்த்திருக்க முடியாதா? நீங்க நம்பர்ஸை வச்சு கால்குலேட் பண்றீங்க தினேஷ். நிறைய இடங்கள்ல வந்து நேற்று அண்ணாமலை பிரஸ் மீட், அதெல்லாம் பிரஸ் மீட் வைக்கும்போது அதை குறிப்பிடுறாரு, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி குறிப்பிடுறாரு, அதனால நான் கேட்கிறேன். அதாவது அதிமுக வாங்கின வாக்குகளையும் பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்த கட்சியோ வாங்கின வாக்குகளையும் சேர்த்தா விக்ரி அதிகமா இருக்கு அப்படின்னு நிறைய இடங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 35 இடங்கள்னு இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் கூட குறிப்பிடுறார். என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் சேர்ந்து இருந்தா டிஎம்கே கூட்டணிக்கு மார்ஜின் இன்னும் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எதன் அடிப்படையில்? ஏன் அப்படின்னா அரசியல்ல ஒன்னு சேர்ந்தா ரெண்டு கிடையாது. அரசியல்ல ஒன்னு சேர்ந்தா சைபரா கூட ஆயிடலாம் தெரியுங்க சில நேரங்கள்ல. நீங்க வந்து 2019 எலெக்ஷன் தான் அதுக்கு உங்களுக்கு அடிப்படை. அதுக்கு முன்னால் நடந்த 2004 எலெக்ஷன் நான் இப்போ தான் சொன்னேன், ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி அவங்களுக்கு ஒவ்வொரு முறையும் தோல்வியை தான் கொடுத்துருக்கு. திமுக வந்து 19 வரைக்கும் ஒரு இன்டாக்டான ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. அவங்கள வந்து வீழ்த்தணும் அப்படின்னா பாஜக பாமக அதிமுக இது மாதிரியான கூட்டணிகள் தேவை, அப்போதான் திமுக வீழ்த்த முடியும். அப்படி கரெக்டுங்க, அது தேவை தாங்க. அப்போ நீங்கள் அவர் அண்ணாமலை அவர்கள் மாதிரி ஒரு தலைவரை வச்சுக்கிட்டு அண்ணாவை பற்றி தப்பு தப்பாக பேசுவார், அம்மையார் ஜெயலலிதா ஊழல்வாதின்னு வார், ஊழல்வாதிக்கு அப்போ ஊழல்வாதி கட்சியோட உங்களுக்கு என்ன வேலை? நாவடக்கம் வேணும்ல, வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறது. நான் பேசுவேன், நீங்க பேசலாம், ரோட்ல போற பொதுமக்கள் போடலாம், வாக்கு போறவங்க போடலாம். ஏன்னா அவங்க வந்து எந்த யாருக்கிட்டயும் வாக்கு வேண்டிய போய் வாக்கு ஐயா அம்மா தாயா ஓட்டு போடுங்கன்னு கேட்கிற நிலைமையில இல்லை. நீங்க அப்படி இல்லை, நீங்க அரசியல் இருக்கீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஊழல் குற்றவாளி.
எனக்கும் ஊழல் குற்றவாளி, ஆனால் அவங்க கூட இருக்கிற கூட்டணி தலைவருக்கு அந்த அம்மா புரட்சி தலைவி, இதய தெய்வம் அம்மா. அப்போ அங்கே உதைக்குது இல்லை, எப்போ இப்போ சொல்லுங்க. இப்போ தலைமை மாறினதுக்கப்புறம் மறுபடியும் கூட்டணி பேச்சுவார்த்தை எழலாமா? ஒரு இணக்கமான சொல்லியிருக்கிறாரு ஐயா பிறந்த நாளுக்கு அண்ணாமலை அவர்கள், அப்போவே எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்துலாம் சொல்லியிருக்கிறாரு. இவர்கள்லாம் அரசியல்வாதிகள், அவங்களோட நாக்கு எப்படி வேணால் மாறி மாறி போகும், அதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து என்னை பொறுத்தவரைலாம் என்னன்னா ஒரு அருமையான வாய்ப்புங்க அவருக்கு. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்களேன், திமுக தலைமையோ திமுக குடும்ப அரசியலோ கேள்வியோ இவ்வளோதான். நீங்கள் அண்ணாமலை இடத்துலேருந்து பாருங்கள், அவர் வந்து படிச்சுட்டு கஷ்டப்பட்டு தான் ஐபிஎஸ் ஆகியிருக்காரு, போலீஸ் அதிகாரியாக பேரு கிடாமல் வந்தார், எல்லாம் பண்ணார், ரைட்டுங்க. அரசியல் வாரிசு அல்ல, ஊழல் குற்றச்சாட்டு அல்ல. இதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு வந்து அவரை தூக்கி விடுறதுக்கும் பலப்படுத்துறதுக்கெல்லாம் யாரில் தானே தான் வந்திருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு ஆள் எப்படிங்க இவ்வளோ கெட்ட பேர் சம்பாதிக்க முடியும்? ஒழுங்காக திமுக எதிர்ப்புனா திமுக எதிர்ப்பு அதை பேசினோம், சரி ரைட்டு, அண்ணா திமுக எதிர்ப்பாங்க, அதை சேர்த்து வச்சு செய்கிற அந்த அரசியல் தன்மை இருக்கணும். ரெண்டும் கட்டானா போய் இதனால பாதிப்பு யாருக்கு? அவங்க ஒட்டுமொத்தமாக போயிடுச்சு, மொத்தமாக போச்சா? நயினார் நாகேந்திரன் அமைச்சராக இருப்பாரா, பொன் ராதாகிருஷ்ணன் அமைச்சராக இருந்திருப்பாரா, முருகன் அமைச்சராக இருந்திருப்பாரா, நீங்கள் அமைச்சராக இருந்திருப்பீங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் பதவி ஏற்றுக்கிட்டதுக்கு பிறகு தானே கமலாலயத்தில் கிசு கிசு வீடியோலாம் வந்து நிறைய பேரோட அரசியல் இதுவே நாசமாக போச்சு. அப்போ அடிப்படையில் நீங்கள் இன்னும் காவல்துறை அதிகாரியாக தான் இருக்கிறீங்க, அரசியல்வாதியாக மாறல. கூட்டணி கணக்குகள் ரொம்ப முக்கியம், நான் திரும்ப திரும்ப அதுதான் வரேன். அதிமுகவுக்கு இன்னும் வலிமையான கூட்டணி அமைந்திருந்தால் நிலைமை வேறு. அந்த வலிமையான கூட்டணி யாரோ சொல்றீங்க, பாமகவை சொல்றீங்களா பாஜகவை சொல்றீங்களா? இல்லை யாரும் நமக்கு பாஜக பாமக அதிமுகலாம் இருந்திருந்தா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் போட்டிருக்கேன், 16 இடங்கள் 17 இடங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஓட் பேட்டர்ன் மாறி கூட இருக்கலாம், ஆனால் மக்களை அதிமுக பிடிக்காதவர்கள் பாஜக போட மாட்டாங்க, பாஜக அப்படி கிடையாது. திமுகவை கூட்டணி பிடிக்காதவர்கள் அப்படி மாற்றி போட்டிருந்தாங்கன்னா 20 இடத்துக்கு மேலே போயிருக்கோம், 25 இடங்களும் ஜெயிச்சிருக்கலாம். அந்த கூட்டணி கெடுத்தது யார்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, சந்திரபாபு நாயுடு வந்து கிங் மேக்கர்லாம் போடுறாங்கள, எடப்பாடி கிங் மேக்கர் வந்திருப்பார், யாருக்கு தெரியும்? ஒரு 20 சீட் ஜெயிச்சிருப்பாருன்னு வச்சுங்க, 10 சீட் பாஜக, 20 சீட்டு 30 சீட்டுக்கு வருதுன்னா என்னாச்சு அங்கே மேலே? ஆனால் விலவங்கோடு சட்டமன்றத்து இடைத்தேர்தலில் அதிமுக என்ன நிலமே தெரியுமே சார், அவர் எப்படி சார் கிங் மேக்கராக இருக்க முடியும்? அப்படி அதான் சொல்கிறேனே, ஒவ்வொரு காலகட்டத்தில் திமுக வந்து ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கலைஞர் மட்டும் தான் ஜெயித்தார், திமுக அழிஞ்சு போச்சுன்னாங்க, திமுக இனிமேல் முடியாதுன்னாங்க, அதனால தான் ஜெயலலிதா அந்த 5 ஆண்டு காலத்தில் ஆடி ஆட்டம் நம்மளாம் பார்த்தோம். நீங்கள் கொடுக்குற ஒப்பீடே சரியாக இருக்கலையே சார், எடப்பாடி அவரில் கலைஞர் ஜெயலலிதாவோட நீங்கள் ஒப்பீட்டு சொல்கிறீங்க? ஒப்பீடு சொல்லுங்கள், கட்சி பலம் தான், நான் தலைவர் எங்க அதுக்காக வந்து அவங்க காலம்புல அவங்களே இருப்பாங்களா? ஒரே தலைவர் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அண்ணா இருந்தார், கலைஞர் இருந்தார், அப்புறம் எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, அடுத்து எடப்பாடி, அடுத்து இப்போ கலைஞர், அப்புறம் ஸ்டாலின் வந்திருக்கிறார். கட்சி இருக்கு சார், ஆனால் அந்த அந்த கட்சியை வந்து ஒருங்கிணைத்து அதை வந்து ஒரு டெம்ப் பண்ணி ஓட வைக்க தலைவர் யாரும் இல்லையா அதிமுகவில்? அதிமுக நம்ம முடிவு பண்ணக்கூடாது. எடப்பாடி தொடர்ந்து தோல்வி முகமாக இருக்கிறார் நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நீங்கள் எடப்பாடி வேற கூட்டணி அமைத்து வெற்றி பெறுவதற்கு முடியாதுன்னு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? 2026ல் ஒரு இதோட நல்ல கூட்டணி அமைக்கிறார் திமுக கூட்டணி, 2 கட்சி வெளியே வருதுங்க. வருவாங்களா ஃபர்ஸ்ட் தீம் வருது, நான் யூகத்தின் அடிப்படையில் சொல்றேன், வர வந்துட்டாங்க, 2 கட்சி வருகிறது, என்ன நிலைமை? தமிழ்நாடு அரசியல் மாறும்ன்றீங்களா? கண்டிப்பா மாறும், 2026ல் அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா நீங்க சொல்லாதீங்க.